நல்லதையே விதைப்போம் நம் எண்ணத்திலும் பிறர் உள்ளத்திலும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பட்டம் இன்ஃபோஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டை வீட்டுக்காரர், நம் வீட்டிற்கு அருகிலே வசிப்பவர்கள், இவர்களால் நிச்சயம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏதேனும் ஒரு வழியிலாவது உதவியாக இருப்பார்கள். இதை நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்று நாம் பார்க்க போகும் பதிவு இதனோடு தொடர்புடையது. ஒரு ஊரில் இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டோட பின் வாசல் கதவை சத்தம் போடாமல் உடச்சிக்கிட்டு ரெண்டு திருடர்கள் உள்ளே வந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்ததும் கணவனும் மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருவருமே தூங்கி கொண்டு இருக்கும்போதே இரண்டு திருடர்களும் சேர்ந்து அவர்களை கட்டி போட்டனர். ரெண்டு பேரையும் கட்டி போட்டு முடித்த உடனே அதில் ஒரு திருடன் அவங்க ரெண்டு பேரையும் காவல் காக்கிறதுக்காக கத்தியுடன் அவன் முன்னாடி உக்காந்துட்டு இருந்தான். இன்னொரு திருடன் பீரோவை திறந்து பீரோக்குள்ளே இருந்த நகை, பணம் இதை எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டுற அந்த வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். கட்டி போடப்பட்டிருந்த கணவனும் மனைவியும் சத்தம் எதுவும் எழுப்பிடக்கூடாது, கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக கத்தியுடன் அவர்களுக்கு முன்னாடி காவல் காத்து கொண்டிருந்த அந்த திருடனிடம் அந்த வீட்டம்மா மெல்லிய குரலில், ஐயா ஒரு சின்ன விஷயங்க, எங்கள் வீட்டில் திருடிட்டு வெளியே போகும்போது எதிர் வீட்லேயும் திருடிட்டு போங்க, ஏன்னா அவள் வீட்டில் நிறைய பணம் நகை வச்சிருக்கா, உங்களுக்கு புண்ணியமாக போகுங்கய்யா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த திருடனும் மெல்லிய குரலில், அந்த அம்மா சொல்லி அனுப்பிதான் நாங்களே உங்கள் வீட்டுக்கு திருட வந்தோம் என்று கூறினான். அவன் இப்படி கூறி முடித்த உடனே கத்தியை அவர்கள் முன்னாடி காட்டி சத்தம் போடாதே என்று அதட்டினான். எப்படியெல்லாம் சோதிக்கிறாய், பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அந்த திருடன் சொன்ன பதிலை கேட்ட உடனே அந்த அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க மனசில் என்ன நினச்சிருப்பாங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை போல் சிறப்பான நெய்பர், அண்டை வீட்டார் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.